பவானி ஏய் அம்மா எங்க உள்ள இருக்காங்க ஐயா இந்தாங்க சாமியார போய் பாத்தீங்களா நம்ம பையனை பத்தி என்ன சொன்னாரு அதாவது வீட்ல ஏதாவது ஒரு மங்களகாரியம் நடந்ததுனா பவனுக்கு எல்லாம் சரியா போய்டும்னு சொன்னாரு அப்போ ரம்யாக்கு ஒரு நல்ல மாப்பிளையா பார்த்து உடனே கல்யாணம் பண்ணிடலாம்ல சாமியார் அத சொன்னாரு ஆனா ரம்யா கல்யாணத்துக்கு ஒத்துக்கணுமே அவ நமக்காக இல்லனாலும் அவ அண்ணனுக்காக கண்டிப்பா ஒத்துக்குவா அதோ அவளே வந்துட்டா என்ன டாடி நீங்களும் மம்மி எங்க இருக்கீங்க ஹாஸ்பிடல்ல அண்ணன் கிட்ட யார் இருக்கா தோ இப்ப புறப்பட்டுடுவேன் சீக்கிரம் போங்க மம்மி ரம்யா என்ன டாடி மடி சாமியார போய் பார்த்தா உங்க அண்ணனுக்கு சீக்கிரமா குணமாகணும்னா உனக்கு கல்யாணம் நடக்கணும்னு சொல்றாரு என்ன டாடி சொல்றீங்க அம்மா உங்க அப்பா வந்து இன்னைக்கு எம்எல்ஏ ஆயி அமைச்சரா இருக்கானா அந்த சாமியோட வாக்கு ஒரு காரணமா அவர் சொல்லி எல்லாமே நடந்துருக்கு நீ என்ன சொல்ற எனக்கு அண்ணன் குணமாகணும் அவ்வளவுதான் சரிம்மா அப்ப மாப்பிளை பாக்க ஏற்பாடு பண்ணட்டா எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க டாடி நான் நாளைக்கு சொல்றேன் ஒரு நாள்னா ரெண்டு நாள் டைம் எடுத்துக்க என்னங்க அவ ஒரு நாள்ங்கறா நீங்க என்னமோ ரெண்டு நாள்ங்கறீங்க நாளைக்கே எவனாவது ஒரு பையனை கூட்டிட்டு வந்து இவனை தான் லவ் பண்றேன் இவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னா என்ன பண்ணுவீங்க கூட்டிட்டு வரட்டும் அவன நம்ம மருமகனா ஏத்துக்குவோம் ஒரு மந்திரி மாதிரி பேசுங்க நீங்க எல்லாம் கோட்டையில உட்கார்ந்துட்டு என்னதான் பண்றீங்களோ குட் மார்னிங் ஜெய் ஒரு முக்கியமான விஷயம் உன்னை அடிச்சானே அந்த பையன் யார் தெரியுமா உங்க அண்ணனோட எதிரி பொன் தேவராஜுடைய மகன் அவன் யார் மகனா இருந்தா எனக்கு என்ன என்ன தொட்டவன் இந்த உலகத்திலேயே இருக்க கூடாது பொறு 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 முதல்ல உங்க அண்ணன் வெளியே வரட்டும் அதுக்கப்புறம் உன் ஆட்டத்தை நீ காட்டு இதனா ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் உனக்கு நான் சொல்லல உங்க அண்ணனுடைய தோஸ்தா நான் சொல்றேன் என்ன சாப்பிடுறீங்க மேடம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஒரு கெஸ்ட் வரணும் அப்புறமா ஆர்டர் பண்றேன் ஓகே மேடம் ஹாய் ஹாய் உட்காருங்க என்ன சாப்பிடுறீங்க அப்புறமா சாப்பிடலாம் ஃபோன் பண்ணி வர சொன்னீங்களே ஃபர்ஸ்ட் என்ன மேட்டர் சொல்லுங்க என்ன விஷயம் சொல்லுங்க ஒரு பொண்ணு உங்களை பார்த்தா இல்லவேன்னு சொன்னா நீங்க என்ன சொல்வீங்க அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருந்தா நானும் ஐ லவ் யூ சொல்றேன் பிடிக்கலனா சரின்னு சொல்லிட்டு போயிடுவேன் நான் உங்களுக்கு ஐ லவ் யூ சொன்னா நான் சொன்னதுக்கு பதில் சொல்லாம என்னையே பார்த்துட்டு இருந்தேன் தமிழ்நாட்டில் காவல்துறை செத்து போச்சான்னு எதிர்கட்சிக்காரன் கேட்குறான் அசிங்கமாக இருக்கு இம்மிடியேட்டாக சிட்டியில் இருக்கிற அத்தனை ரவுடி பசங்களையும் அரெஸ்ட் பண்ணுங்க அது எந்த அரசியல் கட்சிக்காரனாக இருந்தாலும் சரி உள்ள தூக்கி வைங்க இதுதான் சிஎம் எனக்கு உங்ககிட்ட கன்வே பண்ண சொன்னது சார் அதே உங்கள் கட்சிக்காரனாக இருந்தா ஹலோ என் சொந்தக்காரங்களாக இருந்தாலே அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள குற்றவாளி அரெஸ்ட் பண்ணி உங்கள் முன்னாடி நிறுத்துறேன் சார் சொல்லாதீங்க செய்யுங்க ஓகே சார் எஸ் சார் மஜா உனக்கு குடிக்கிற பழக்கம் இல்லை இருந்தாலும் எங்க எல்லாருக்கும் தண்ணியை வாங்கி கொடுத்துட்டு நாங்க குடிக்கிறத ரசிச்சு பாக்குற பத்தியா அது எவ்வளவு பெரிய புண்ணியம் தெரியுமா நீ வாழ்க உன் காதல் வாழ்க ஏன்டா அப்படி பாத்து பயமுட்டுற ரம்யா பத்தி என்னடா நினைக்கிறீங்க எந்த ரம்யாடா என்னடா போதை ஏறி போச்சா நம்ம மலேசியா ரம்யாடா ஓ அந்த மலேசியா ரம்யாவை நீ லவ் பண்ற ஆமா நான் மட்டும் இல்ல அவளே என்ன லவ் பண்றா அப்பா ஜெனிபர் டேய் நீங்களா எப்படி எனக்கு நல்ல ஃப்ரெண்டோ அந்த மாதிரி ஜெனிபர் எனக்கு நல்ல ஃப்ரெண்டா மச்சி டேய் ஒரு புல் சொல்றா ஏண்டா இப்ப அடிச்சதெல்லாம் பத்தலையா நீ சொன்ன ஒரு வார்த்தையில அடிச்சதெல்லாம் இறங்கிருச்சுடா ஏ மக காதலிக்கிறது உங்க பையன் தெரிஞ்சவுடனே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நானும் சந்தோஷப்பட்டேன்
என்ன என் மகன் யாரோ ஒரு பொண்ணை காதலிக்கிறான்னு நானும் என் மனைவி நினைச்சேன். ஆனா இங்க வந்து நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு உங்க மகன் தெரிஞ்சது. இது வரைக்கும் ரம்யா ஒரு மந்திரியோட பொண்ணுன்னு உங்களுடைய பையனுக்கு தெரியாது. ஏன்னா என் பொண்ணு ஒன்னும் சொல்லல. இந்த விஷயத்தை நான் வீட்டுல போய் சொன்னேன்னா என் ஒய்ஃப் ஷாக் ஆகிறாளோ இல்லையோ என் சன் ஷாக் ஆயிடுவோம். என்னப்பா சொல்றீங்க, நான் லவ் பண்றது மினிஸ்டர் பொண்ணா? ஆமாப்பா, மந்திரி ராதாகிருஷ்ணனுக்கு ரெண்டு பிள்ளைங்க, பொண்ணு பேரு ரம்யா, அவளை தான் நீ காதலிக்கிற, மகன் பேரு பவன். ஆமாப்பா, பாவம் அவன் ரவுடிங்களால அடிபட்டுட்டு ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறான். அவனை நீ போய் பாத்திருக்கியாப்பா? இல்லம்மா. ரேகா, மந்திரி நிச்சயத்துக்கு நாள் குடிக்க சொல்றாரு, நான் போய் ஐயரை பாத்துறேன். சரிங்க. சரியா குமரன், என்னாச்சு உங்களுக்கு? ஏன் ரொம்ப அமைதியா இருக்கீங்க? என் மேல ஏதாவது கோபமா? ஆமா. எதுக்கு சொல்லுங்க குமரன், எதுக்கு சொல்லுங்க? நீ ஏன் என்கிட்ட உங்க அப்பா ஒரு மினிஸ்டர்னு சொல்ல? நான் மினிஸ்டர் பொண்ணுன்னு சொல்லி எங்க நீங்க என்ன காதலிக்காம போயிடுவீங்களோன்னு நினைச்சுதான் நான் சொல்லல. இப்ப நீ ஒரு மினிஸ்டர் பொண்ணுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் உன்ன காதலிக்க மாட்டேன்னு சொன்னா என்ன பண்ணுவ? கொன்னுடுவேன் உங்களை, கொன்னுட்டு நானும் செத்து போயிடுவேன். குமரன், எனக்கு என் அப்பா அம்மாவை விட என் அண்ணனை தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்ப என் அண்ணனை விட உங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்குது. சாரி ஜெய், இந்த வருஷம் பொது மன்னிப்பில் விடுதலை ஆகிற கைதிகள் லிஸ்ட்ல உங்க அண்ணன் பேர் இல்லை. எங்க அண்ணன் மட்டும் இந்த வாட்டி ரிலீஸ் ஆகலனா மந்திரி மகளையும் லாயர் மகனையும் தூக்கிடுவேன். ஏண்டா ரம்யா யார் பொண்ணு தெரியாம ஏனி காதலிச்சுக்கிட்டு இருக்க? இப்பதான் யார் பொண்ணு தெரிஞ்சிருச்சே, என்ன மச்சான் செய்ய போற? நான் தான் உங்க அண்ணன் அடிச்சேன்னு அவகிட்ட சொல்ல போறேன். நல்லா கவனமா கேளு, அவசரப்பட்டு அவகிட்ட போய் உடனே பேசி தொலையாத. தப்பி தவறி அவன் மனசு மாறி போலீஸ்கிட்ட போட்டு கொடுத்தான்னு வச்சுக்க, உன் காதல் கந்தலாயிரம் நீ நொந்துருவேன் ஞாபகத்துல வச்சுக்க. அதுக்காக எவ்வளவு நாளைக்கு தான் உண்மையை மூடி மறைக்கிறது சொல்லுடா? அதுக்காக நீ புத்திரா இருக்கணும்னு அவசியம் இல்லடா. ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா மூடி மறைக்கிறது தப்பே இல்ல. சொல்ல இப்ப என்னதான் சொல்றேன்? அப்படி கேளு. தவறா, முதல்ல உனக்கும் ரம்யாக்கு நிசாரம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் மீதிய பாப்போம். சரியா, இப்போதைக்கு கிளம்பு. ஆம்புலன்ஸ். வடபழனி முருகன் அருளால இந்த தட்டை மாத்திக்கங்க. கல்யாணம் முடியற வரைக்கும் சாமி தான் ஹீரோ. இந்த தட்டை பொண்ணோட அப்பாட்ட கொடுங்க. என்னைய கமிஷனர் வண்டி வருது? ஆமா வண்டி வருது, என்னன்னு தெரியலையா? சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சீக்கிரமா. கமிஷனர் போலீஸ் குரூப்போட நம்ம வீட்டுக்கு வர்றாரு சார். ஜெனிஃபர் ஏன் உங்களோட வர? அதான் எனக்கு ஒண்ணு புரியல. மாட்ட போறோம். நீங்க சொன்னது யாரு? என்ன சார்?
சாரி குமரன், வெரி வெரி சாரி. போச்சுக்காத, லேட் ஆனதுக்கு. நான் வர வழியில ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. என்னோட வண்டி கமிஷனர் கார் மேல மோதிருச்சு. நான் கரெக்டா வந்ததுனால தான் தப்பிச்சேன். அவங்க இங்க வந்ததுனால என்னையும் அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அப்படியா? அதான் உங்க கூட வந்தீங்களா? ஆமா. இத பாரு ரம்யா, குமரனை கல்யாணம் பண்ணிக்க எத்தனையோ பொண்ணுங்க காத்திருந்தாங்க, ஆனா நீ முந்திக்கிட்ட. கங்க்ராச்சுலேஷன்ஸ். பத்து வருஷமா ஜெயில இருந்த ஆயுள் கைதி பாபு ஆண்டனி இன்னைக்கு காலையில தப்பிச்சிட்டாங்க. பாபு ஆண்டனி உங்களை குறி வச்சுதான் தப்பிச்சிருக்கான். அவனால எப்ப வேணா உங்களுக்கு ஆபத்து வரலாம் சார்.